சித்ராவை ஹேமந்த் எப்போதும் சந்தேக கண்ணோட்டத்திலேயே பார்த்தார். ஏற்கனவே ஒரு முறை அவர் தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் குடும்ப செலவுகள் முழுவதையும் சித்ரா கவனித்து கொண்டு வந்ததால் அவர் ஹேமந்தை திருமணம் செய்ய சித்ராவின் குடும்பத்தாருக்கு விருப்பம் இல்லை என்றும் தெரிய வந்துள்ளது. எனினும் அதையும் மீறி இருவருக்கும் நிச்சயதார்த்தம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதற்காக ஹேமந்த் குடும்பத்தினர் ஒரு ரூபாய் கூட செலவு செய்யவில்லை என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது சித்ராவின் குடும்பத்தாருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. மேலும் சித்ரா திருவான்மையூரில் ஒரு வீடு வாங்கியுள்ளார், ஆடி கார் ஒன்றையும் வாங்கியுள்ளார். இவற்றை வங்கி லோன் மூலமாக வாங்கியுள்ளார். இதற்கு மாத தவணைகள் கட்ட வேண்டும், குடும்பத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். இதுபோக ஹேமந்தும் தன்னுடைய கடனை அடைப்பதற்காக சித்ராவிடம் நிறைய காசு வாங்கினார் என்று தெரிய வந்துள்ளது. இதனால் சித்ராவால் அவரது வீட்டு செலவுகளையும் பூர்த்தி செய்ய முடியவில்லை. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் கிடைத்த சிறு வாய்ப்பாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி நடித்து சமாளித்து கொண்டு வந்தார் இந்த சித்ரா. சித்ரா யாருடன் நடித்தாலும் ஹேமந்திற்கு சந்தேகம் ஏற்பட்டதாம். இனி நீ நடிக்க போகக்கூடாது, அப்படியே போனாலும் யாருக்குடனும் நெருங்கி நடிக்கக்கூடாது என்று அவர் கட்டளைகள் விதித்தாராம். ஆனால் சித்ராவோ வீடு காருக்கு எல்லாம் கடன் வாங்கியுள்ளேன், அதை அடைக்க வேண்டும், எனது தொழில் நடிப்பு, அதை நிறுத்திவிட்டு நான் என்ன செய்வது என்று கேட்டுள்ளார். இதுபோல் ஒவ்வொரு முறையும் சித்ரா ஷூட்டிங் முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தால், இன்று யாருடன் நடித்தாய், என்ன செய்தாய், நெருக்கமான காட்சிகள் இருந்ததா, நெருக்கமாக டான்ஸ் ஆடினாயா என்ற கேள்விகளை ஹேமந்த் கேட்பாராம். இதனால் மனமுடைந்த சித்ரா ஒரு கட்டத்தில் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு விட்டார் என்ற அதிர்ச்சி தகவல் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதற்கு பின்தான் இந்த ஹோட்டலில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற தகவலும் வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அளவுக்கு சித்ராவுக்கு மன உளைச்சலை தந்த ஹேமந்தை போலீசார் கைது செய்து அடைத்துள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் இதில் பல அரசியல் பிரமுகர்கள் இடம்பெற்றுள்ளனர். யார் அவர்கள் என்று விசாரிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளனர். அவர்களை காப்பாற்றத்தான் இப்பொழுது இந்த மாதிரியான நாடகங்களை போலீசார் கட்டுகின்றனர் என்ற ஒரு வாதத்தையும் எடுத்து முன்வைத்துள்ளனர். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. சித்ரா எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் தெரிவிங்க.